முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள்னையால் பிளவடைந்த ராஜபக்ச குடும்பம் ஜனாதிபதி வேட்பாளருக்கு மனைவிகளால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் பாதுகாப்பு கோரும் நபர் பரிசுமையில் இருந்து நாட்டு மக்களுக்கு விடுதலை நாமலின் திட்டம் வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி எம்பாக்ஸ் நோய் தாக்கம் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிவுறுத்தல் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பம் களத்தில் குதித்த பிரதான விற்பனங்கள் அனல் பறக்கும் தேர்தல் களம் கமலா ஹாரிசுக்கு எதிராக ட்ரம் தெரிவு செய்த இந்திய பெண்மணி குஷ்புவை முதலில் சமூக வலைதளத்தை பார்க்க சொல்லுங்கள் பதிலடி கொடுத்த கனிமொழி நாட்டின் சுவிட்சத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதற்கு பதிலாக பசலின் சிந்தனையை செயற்படுத்திய மீனாள் கோட்டாபாய ராஜபக்ச தனது குடும்பத்துடன் பகைமையை வளர்த்துக் கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய கம்பன் வில விமர்சனம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு மூன்று வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறுவது சவாலான விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சமூகத்தில் பெரும் மரியாதை இருப்பதாகவும் அதனால் அந்த மரியாதையை காப்பாற்றும் வகையில் அவர் அரசியல் மேடைக்கு வரக்கூடாது எனவும் கம்பன் எடுத்துரைத்துள்ளார் மேலும் இந்நாட்டின் அரசியலில் இருந்து பெருமிதத்துடன் மகிந்த வெளியேற வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வேளையில் அவர்களில் ஒருவர் கூடுதல் பாதுகாப்பை வழங்குமாறு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஜனாதிபதி வேட்பாளர் அதிக பாதுகாப்பை கோரியுள்ள போதிலும் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதா என ஆராயப்பட்டது இதன்போது அவரது திருமணத்திற்கு புறம்பான தொடர்பில் உள்ளமையே பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசநாயக்க நாமல் ராஜபக்ச விஜயதாச ராஜபக்ச ஆகியோருக்கு விசேட பாதுகாப்பையும் திலித் ஜெயபீரவுக்கு அதிக பாதுகாப்பையும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தவிர வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமா என பரிசீலிக்கும் போது பெண்கள் பிரச்சினையை அடிப்படையாக கொண்ட வேட்பாளர் மட்டுமே சிறப்பு பாதுகாப்பு கோரியுள்ளனர் என தெரியவந்துள்ளது வரம்பற்ற வரிச்சுமையில் இருந்து மக்களை விடுவிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகள் மீண்டும் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கெக்கிராவ பிரதேசத்தில் தனது கட்சி உறுப்பினர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் டாமல் ராஜபக்ச நேற்று பிற்பகல் கெக்கிராவ பிரதேசத்திற்கு விஜயம் செய்திருந்தார் அங்கு டாமல் ராஜபக்சவுக்கு கெக்கிராவ பிரதேச பொதுஜன பெரமுன உறுப்பினர்களிடமிருந்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இதேவேளை மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளார் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதேவேளை தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் ஆயிரத்திற்கும் குறைவான எஞ்சின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது எம்போக்ஸ் நோய் தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த நோய்த்தாக்கம் அதிகரித்துள்ளதோடு உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசர அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ள நிலையில் இந்த அறிவுறுத்தலையும் விடுத்துள்ளது நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட அதிகமாக உள்ளதுடன் மேலும் பத்து நாட்களில் ஆறு புதிய நாடுகளில் வைரஸ் பரவியுள்ளது என்று ஆப்பிரிக்க சிடிசியின் இயக்குநர் ஜெனரல் ஜி ஹசேயா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆபெரிக்க கண்டத்தின் பதிமூன்று நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது தற்போது அந்த நாடுகளில் இருந்து பதினேழு ஆயிரத்துக்கும் அதிகமானோர் குறித்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐநூற்றி பதினேழு பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் சிலர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளனர் குறித்த பிரச்சாரங்கள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன சுயேட்சை வேட்பாளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆரம்பகட்ட பேரணி இன்று அனுராதபுரம் சல்காது விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக்க இன்று தென் மாகாணத்தில் தனது ஆரம்பகட்ட கூட்டங்களை ஆரம்பிக்க உள்ளார் அனைத்து மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரவின் தேர்தல் பிரச்சார பேரணி இன்று யாழ்ப்பாணம் நடைபெறவுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தேர்தல் பிரச்சாரம் இன்று கம்பஹாவில் ஆரம்பமாக உள்ளது அமெரிக்கா துணை ஜனாதிபதி கமலா காரிசுடனான நேரலை விவாதம் நெருங்கி வரும் நிலையில் தமக்கு உதவியாக இந்திய வம்சாவளி பெண் அரசியல்வாதி ஒருவரை டொனால்டு ட்ரம்ப் தெரிவு செய்துள்ளார் முன்னாள் ஜனநாயக கட்சி அரசியல்வாதியும் இந்திய வம்சாவளி அமெரிக்கருமான துல்சி கப்பாட் என்பவரை கமலா காரிஸ் மீதான தாக்குதல்களுக்கு வலு சேர்ப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தமது அணியில் இணைத்துக் கொண்டுள்ளார் ட்ரம்பின் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் உறுதியான தகவல்களை தெரிந்து வைத்திருக்கும் இருவர் இதை வெளிப்படுத்தியுள்ளனர் நேரலை விவாதத்திற்கு தயாராகும் ட்ரம்பின் தற்போது பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது ட்ரம்மின் தனிப்பட்ட விடுதியிலும் குடியிருப்பிலும் முன்னெடுக்கப்பட்ட பயிற்சிகளில் துல்சி கபாட் கலந்து கொண்டுள்ளார் கமலா காரிஸ் பயிற்சி பெற்ற ஒரு சட்டத்தரணி என்பதாலும் ஒரு மாகாணத்தின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியவர் என்பதாலும் டொனால்ட் ட்ரம்ப் தம்மை தயார்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை குறித்து கனிமொழி கருத்து தெரிவிக்கையில் குஷ்பு பேசிய நிலையில் அவர் பதிலடி கொடுத்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆஜிகார் என்ற அரச மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கடந்த வாரம் இரவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அவர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அவரது உடலை மீட்டு போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு கூட்டணி என்பதால் கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை குறித்து கனிமொழி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் வாய் திறக்காமல் இருக்கின்றனர் எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடத்தும் பிரியங்கா கனிமொழி எங்கே சென்றார்கள் என்று ஆவேசமாக பேசினார் இந்நிலையில் குஷ்புவின் கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதில் அளிக்கையில் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் தெரிவித்துவிட்டோம்